ஹலோ, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். மித்தோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எல்லாமே ஐஸ் கேப் பிடிக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும், ஒழுங்கா கேட்கணும். கேளு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவ சும்மா வேணும்னு விளையாடுறா. உனக்கு கேட்க தெரியாதா? விளையாடுறீ. எல்லாருமே சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சரி, போதும் போங்க. சோ, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல நான் எவ்ரிடே டெய்லி அப்டேட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மை லைஃப் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெளியே போகணுமா? ஏன் வெளியே போகணும்? ஜாக்கெட் ஷூஸ் போகணும். சரி, இப்படி இப்படி நீ படுத்துட்டு அடம் பிடிக்கிறது கரெக்டா ராங்கா? ராங். அப்ப எந்திரி. குட் கேர்ள்ஸ் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? சரி வா, நம்ம ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம். எந்திரி, ஸ்டோரி புக். மம்மி, மித்துமா, மிஷுமா, மம்மி, can you collect this? இங்க வா, நம்ம ஸ்டோரி புக் படிக்கலாம் வா. ஓகே மம்மி. Story book. Shall he go? He's the animal book. He's the animal book. Okay. Papa ko or book eduttu va. Shall he the train book? This is for you. Vaanga vaanga Mishu mala va. Indha book vandu English la da, idu vera book. Idu is vera book eduttu va po. No, the English. No animal book. பெட்சைடுக்கு பக்கத்துலேயே வந்து புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஏன்னா நைட் டைம் ரொட்டீன் மாதிரி, இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நாங்கள் எல்லாம் புக்ஸ் படிப்போம். அது ஒரு ரொட்டீன் மாதிரி இப்போ பழகிட்டு இருக்கோம். அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க நைட் டைமில் புக் படிக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் எப்படியும் வந்து நான் ஒரு வாட்டி சிக்கக்காய் போட்டு குளிச்சிருவேன் தலைக்கு. அதே மாதிரி உடம்புக்கு வந்து குளியல் பொடி வந்து அம்மா அரைச்சி தருவாங்க ஊர்லேருந்து. ஸோ அதையும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் போட்டு குளிப்பேன். ஸோ அது பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாபுதானா கிச்டி அண்ட் சுண்டல். ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. சாபுதானா கிச்டி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி பண்ணோன்னு. பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். அண்ட் சுண்டல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுவும் எப்படி செய்யணும்னு. ஸோ வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி முடித்தாச்சு. மித்ரா மிஷாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இது. இது வந்து பபுள் ரைஸ் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுலாம் வந்து பண்ணி கொடுத்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாணியும் அப்படியே மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது ஒரு ஹோல்சம் மீலாக வந்து சாப்பிட்லாம். இது லஞ்சு டின்னர் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே அப்படியே கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காப்பாரு அம்மா. தம்ஸ் அப். இப்போ மித்ரா வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க பக்கத்து வீட்டில். அவங்கக்கிட்ட வந்து டியூஷன் மாதிரி போயிட்டுருக்கா. ஸ்கூல் எதுவும் போகிறதில்ல. ஸோ 3 hours டெய்லி, ஒரு 3 hours அவங்கக்கிட்ட தான் நான் அனுப்புகிறேன். நல்லா சொல்லித்தரவங்க. ஸோ கிண்டர் கார்டனுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு சும்மா இந்த ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அடிஷன் அதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அவளுமே என்ஜாய் பண்ணுறா போகிறதுக்கு. I got that. Just stop. Misha, stop doing that. Oh, good. Mithra, enga porom? Koil. Koil. Koil porom. Koil la poi enna panna porom? Cooking. Cooking? Yes, cooking. Sami kumbada porom. Sami kumbada porom. Sami kumbada.
சாமி கிட்ட என்ன கும்பிட போற? என்ன கேட்க போற சாமி கிட்ட? சாமி எல்லாம் நல்லா இருக்கு சாமி சொல்லு. பேச தெரியாத மாதிரியே பண்ணுவா. நிஷா, ஹாய் நிஷா. மித்ரா, கை பிடிச்சுக்கோங்க. கேர்ஃபுல் மித்தோ. ஸோ மாமிஸ்லாம் வந்து அவங்களே தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்க வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க இந்த சின்ன பசங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஆட வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை நின்னா இன்னொரு குழந்தை ஓடி போய் விளையாட ஆரம்பிச்சிருது, இன்னொன்று அழ ஆரம்பிச்சிருது, இன்னொன்று பசிக்குது அப்படின்னு சொல்லுது. அது இந்த மாதிரி பல தடங்களை தாண்டி தான் வந்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். பட் அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, சும்மாவது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த கோரியோகிராஃபி, கோஆர்டினேஷன், ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற மாம்ஸ்லாம் தான். ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். பட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசாமல் இந்த ட்ரெஸ்லாம் நம்மளே வச்சுக்கலாம், அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் அப்படி டிசைட் பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் போக போக டைம் ஆக நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப கூட்டம். ஏன்னா 2 இயர்ஸ் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு நடக்குது. கோவிட் அப்போலாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கலை. இப்போது பக்கத்து சிட்டிஸ்லேருந்துலாம் கூட பீப்புள் வராங்க. ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் டான்ஸும் மித்ரா பண்ணால். ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வந்து நாங்கள் வேலு நாச்சியார் கிட்ட சூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆண்டாள், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஆண்டாள் ஒருத்தர் குழந்தை சூஸ் பண்ணாங்க. அப்புறம் முருகர், எல்லாருமே க்யூட்டாக இருந்தாங்க. அப்புறம் ரஜினிகாந்த், பக்கத்தில் ரஜினிகாந்த் இருக்காங்க. எல்லாருமே பயங்கர க்யூட்டாக அந்த ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம் எங்கள் கண்ணே பட்டுச்சு, அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லா குழந்தைங்களும். எல்லாமே வந்து நான் மித்ராக்கு வந்து இந்தியாவிலேருந்து நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு அம்மா அமுச்சு விட்ருந்தாங்க. ஸோ அந்த அது வந்து ரெடிமேட் சாரி மாதிரி. அப்புறம் அந்த கிரீடம், அப்புறம் கையில் இருக்கிற வாள், எல்லாமே வந்து சென்னையிலேருந்து அம்மா பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. சொல்லு
நன்றி. ஆக்சுவலாக நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். மித்ரா வந்து ரொம்ப ஷை டைப் பர்சன். அவள் வந்து மேலே ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா, என்னை தேடுவா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டேன், ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு அவளுக்கு பயப்படாத அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் நினச்ச மாதிரியே கொஞ்சம் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறனால தெரிஞ்ச பசங்க தெரிஞ்ச ஃபேஸஸ்லாம் இருக்கவும் அவள் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணா, அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபியர் தான் இருந்தது எனக்கு. ஸ்டேஜில் போய் பார்த்தோன்னே பீப்பிள்லாம் பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிருவாளோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டு மை சர்ப்ரைஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேல் நிறையா ஃப்யூச்சரில் நிறையா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி கிளாஸஸ் அதெல்லாம் அனுப்பிச்சா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், எதில் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலெலாம் கிளாஸஸ்லாம் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிலே சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு அவங்களுக்கே தெரிய வரும். அப்போ தான் காப்பிரைட்ஸ் இஷ்யூனால என்னால் அவங்க என்னென்ன சாங்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு போட முடியல இந்த வீடியோவில். ஸோ ஜஸ்ட் அவங்களோட குட்டி குட்டி அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நான் அதை கிளிப்பாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கையை கால ஆட்டுறது தான் அவங்களோட ஸ்டெப்ஸே. ஐயா, நான் சொன்ன மித்ரா கிட்ட, மித்து உனக்கு ஸ்டெப்ஸு தெரிலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு சும்மா குதி கையை கால ஆட்டுமா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னா இது அவளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, அவளுக்கு அந்த ஃபியர் போனால் போதும், ஸ்டேஜ் ஃபியர் போனால் போதும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த ஈவெண்ட்டுக்கே வந்து அவளை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். எல்லா க்யூட்டீஸும் வந்து அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி. அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம், அம்மா ஐ டெட் இட் ஐ டெட் இட் அப்படின்னு வந்து என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்லிச்சு குழந்த. அதுக்கு வந்து அதாலேயே நம்ப முடியல, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு அதுக்கே சந்தோஷம் தாங்க முடியல. வந்து வந்து சொல்லிச்சு, நான் இதை பண்ணேன் அது பண்ணேன், நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டுச்சு. அவளோட என்னை வீடியோ எடுத்தியா என்னை காட்டுது அப்படின்னு கேட்டுச்சு. ரொம்ப இவ்வளோ எக்ஸைட் ஆவா அப்படின்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு. நிறைய குழந்தைங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களால் வந்து எல்லாத்துக்குமே போக முடியல, ஏன்னா ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயே டயர்ட் ஆகிட்டாங்க பசங்கள்லாம், அதனால நாங்கள் சீக்கிரம் போக வேண்டியதாக இருந்தது. எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க, மெயினான விஷயம், நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேரை நான் இங்கே மீட் பண்ணியிருந்தேன். இத்தனைக்கும் நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தேன், ஆனால் மித்ரா அண்ட் மிஷாவை பார்த்துட்டு அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள்
மை லைஃப் நெக்ஸ்ட் டோர் பிரியா தானே அப்படின்னு வந்து பேசினாங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சேனலை விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுக்காகவே வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.